அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஒரு மகிழ்வான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவு நான் பொதுச்செயலாளராக செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கு அண்மை காலமாக மகிழ்வும் சிக்கலும் கலந்த ஒரு போக்கு வந்து கொண்டே இருக்கிறது அதாவது பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பேரவையில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து கொள்வதற்கு இளைஞர்கள் பலர் முன் வருகிறார்கள் அது மகிழ்ச்சியான செய்தி முதலில் திருச்சியிலிருந்து பிறகு புதுவையிலிருந்து அதன் பிறகு நெய்வேலிக்கு அருகில் இருக்கிற கிராமங்களிலிருந்து நண்பர்கள் வருகிற போது நாங்கள் மகிழ்ந்தோம் ஆனால் ஒரு சிக்கல் இருக்கிறது அவர்களில் சிலர் கடவுள் மத நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் பேரவையின் விதிகளை பொறுத்தளவு சாதி மதம் கடவுள் ஆகியவற்றில் நம்பிக்கை உடையவர்களோ பார்ப்பனர்களோ உறுப்பினர்களாக ஆக முடியாது எனவே அவர்களை இணைத்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது கால ஓட்டத்தில் அவர்களில் சிலர் பிற அமைப்புகளுக்கு போய்விட்டதாக நாங்கள் அறிந்தோம் ஏன் நம்மை தேடி வருகிறவர்களை இழக்க வேண்டும் திராவிட கருத்தியலை நோக்கி வருகிறவர்களை நாம் ஏன் புறந்தள்ள வேண்டும் என்கிற கேள்வி எங்களுக்குள் நெடுநாளாக இருந்தது இப்போது இன்னொரு நிகழ்வு நடைபெற்றது கன்னியாகுமரி பகுதியில் இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நண்பர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி திராவிட இயக்க தமிழர் பேரவையில் தங்களை இணைத்துக் கொள்ள விரும்புவதாக செய்தி அனுப்பினார்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது முழுக்க திராவிட கோட்பாடாகிய சமூக நீதியில் அவர்கள் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் அதே நேரத்தில் அவர்களில் சிலர் கடவுள் மத நம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது புரிந்தது இந்த சிக்கலுக்கு என்ன விடை என்ன தீர்வு என்று எண்ணி பார்த்தபோது பேரவைக்கு துணை அமைப்பாக அல்லது பேரவையின் வெளி வட்டமாக ஒரு அமைப்பை உருவாக்கலாம் என்று முடிவு செய்தோம் அந்த அமைப்புக்கு திராவிட நட்பு கழகம் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம் அந்த கழகம் வருகிற மே பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கப்பட இருக்கிறது அது என்ன கன்னியாகுமரியில் பொதுவாக சென்னையில் தானே தொடங்குவார்கள் என்றால் இல்லை இல்லை தமிழர்களின் வரலாறு இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்து தான் தொடங்குகிறது என்பதை நாம் அறிவோம் அதற்கு இணக்கமாக தற்செயலாக இந்த தொடக்க விழா கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மனோ தங்கராஜ் இரண்டு பேரும் அந்த அமைப்பை தொடக்கி வைக்க இசைந்திருக்கிறார்கள் அந்த விழாவில் நாகர்கோயிலினுடைய மாநகர மேயர் மகேஷ் அவர்களும் துணை மேயர் பிரின்சி லதா அவர்களும் கன்னியாகுமரியினுடைய பேரூராட்சி தலைவர் குமரி ஸ்டீஃபன் அவர்களும் அவர்களோடு இணைந்து ஐயா பிரஜாபதி அடிகளார் அவர்களும் வழக்கறிஞர் தம்பி ராஜீவ்காந்தி அவர்களும் அந்த கழகத்தை வாழ்த்துவதற்கு வர இசைந்திருக்கிறார்கள் அந்த நல்ல விழா மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதோடு அந்த திராவிட நட்பு கழகம் பற்றிய சில செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் அந்த கழகத்தினுடைய அடிப்படை திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொள்வது திராவிடம் என்றால் அதனை கர்நாடகத்தோடு கேரளாவோடு ஆந்திராவோடு சேர்த்து இணைத்து குழப்பி அந்த திராவிடம் என்பது என்னவோ தமிழுக்கு எதிரானது தமிழின் முகத்தை மறைப்பது என்றதெல்லாம் திட்டமிட்டு இங்கே சதி செயல்கள் நடைபெற்று வருகின்றன அந்த சதியை அரங்கேற்றுகிறவர்கள் யார் என்றும் நமக்கு தெரியும் அவர்களுக்கு துணை போகிறவர்கள் யார் என்றும் நமக்கு தெரியும் உண்மையாக திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் என்ன கருத்தியல் ஆரியத்துக்கு எதிரான கருத்தியல் திராவிடம் என்பது சமூக கோட்பாடு ஆரியம் என்பது ஆதிக்க கோட்பாடு அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து எழுகிற திராவிடம் என்றென்றும் சாதி எதிர்ப்பை பாலின சமத்துவத்தை மாநில சுயாட்சியை உள்ளடக்கியதாக இருக்கும் இதனை நாம் சொல்லுவதை விட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு பல கூட்டங்களிலும் தெளிவாக சொல்லி வருகிறார் திராவிடம் என்றால் சமூக நீதி திராவிடம் என்றால் சமத்துவம் திராவிடம் என்றால் பெண் விடுதலை திராவிடம் என்றால் சுயமரியாதை என்று அவர் கூறி வருவதை நாமும் வழிமுடிகிறோம் எனவே திராவிட கருத்தியலை தமிழ்நாடெங்கும் பரப்ப உயர்த்தி பிடிக்க இந்த திராவிட நட்பு கழகம் விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது இந்த கழகத்தில் தங்களையும் இணைத்து விரும்புகிற நண்பர்கள் பல்வேறு பகுதி மண்டல பொறுப்பாளர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் வழிகாட்டலில் இந்த அமைப்பு இயங்குவதால் நான் மாநில அமைப்பாளராக பொறுப்பேற்க ஒவ்வொரு திசைக்கு ஒருவராக நான்கு மண்டலங்களாக பிரித்து நான்கு மண்டல பொறுப்பாளர்கள் அந்த விழாவில் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் தெற்கு மண்டலத்துக்கு முனைவர் அருட்பணி ஸ்ரீனிஸ்லாஸ் அவர்களும் வடக்கு மண்டலத்துக்கு தோடர் இளஞ்சித்திரன் அவர்களும் மேற்கு மண்டலத்துக்கு தோடர் விஜயா அவர்களும் கிழக்கு மண்டபத்திற்கு தோடர் முத்துராஜ் அவர்களும் பொறுப்பாளர்களாக பொறுப்பேற்று இந்த திராவிட நட்பு கழகத்தை நடத்தி செல்வார்கள் இந்த கழகத்தில் இணைய விரும்புகிறவர்கள் எந்த மண்டலத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த பகுதியில் வாழ்கிறீர்களோ அந்த பகுதியினுடைய தொடர்பாளர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு இயக்கத்தில் உங்களை இணைத்து கொள்ளலாம் மிக விரைவில் மாவட்ட மாநகர நகர பேரூராட்சி ஊராட்சி கிளைகளை இந்த மண்டல பொறுப்பாளர்கள் ஏற்படுத்துவார்கள் இது மாநிலம் முழுவதும் பறந்து விரிகிற ஒரு வெகுமக்கள் அமைப்பாக அமையும் திராவிடர் கழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை எங்களை போன்ற பெரியாரியல் அமைப்புகளை ஆதரிக்கிற அதற்கு துணை நிற்கிற அமைப்பாக இந்த திராவிட நட்பு கழகம் அமையும் உங்கள் அனைவரையும் இருகரம் நீட்டி வரவேற்கிறோம் பாருங்கள் உங்களை திராவிட நட்புக் கழகத்தில் இல்லை சாதி மத கடவுள் மறுப்பாளராக இருந்தால் நேரடியாக திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இணைந்து கொள்ளுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறோம் இணைந்து செயல்படுவோம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்